அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வலையிலை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் தான். லாஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தீங்க. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரியல, நான் வந்து புதுசாக ஒரு தள்ளுவண்டி கடை, பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அவர் கிச்சன். இது கிச்சன் வந்து ஒரு நாள் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 14 பக்கம் ஆச்சு, அதில் ஒரு 2 சண்டே எடுத்துகிட்டு ஒரு 12 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி முட்டை காலி, கேஸ் காலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக தக்காளி காலி ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி, அது மட்டும்தான் இப்போ முக்கிய இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் இருக்குது, இஞ்சி பூண்டுலாம் காலி. இஞ்சிலாம் வந்து லோக்கலில் தான் நான் ஒரு 4-5 வாங்கிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் போய் வாங்கணும் கண்டிப்பாக. லாஸ்ட் டைம் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் தக்காளி வெங்காயம்லாம் வாங்கினேன். கரெக்டாக 1ஆம் தேதி தான் ஆரம்பித்து அன்றைக்கி தான் போயே வாங்கினேன் நான். ஸோ ரொம்ப அறிப்படியாக அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. யாருக்குமே சொல்லலை கடை ஓப்பனிங்கன்னா ஓப்பன் பண்ணுவேன் மாட்டேன்னா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் போச்சு. ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ வந்தது, ஃபைனலி ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இப்போது நம்ம 10 மேலே வந்து கடந்தாச்சு. எல்லாமே காட் கிரேஸ் அண்டு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விஐபி பிரியாணிக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லபடியாக வந்து க்ரோ ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டே இன் மை லைஃப் ஃபஸ்ட்டு காலையில் கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட். வாய்ஸ் கொஞ்சம் வந்து கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தூங்கி ஏஞ்ச உடனே பேசிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் செம்ம தலைவலி லைக் ஃபீவர் வச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன். ஆனால் ஹெல்மெட்டும் போட்டிருந்தேன், ஸ்கிட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னு தெரில. ஒரு 2 பேர் ஆப்போசிட்டில் வந்தாங்க ராங் ரூட்டில், பட் நான் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு கிராஸ் பண்ணேன், பட் என் வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. இஞ்சி பச்சை மிளகா எவ்வளோண்ணா? இஞ்சி பச்சை மிளகா இஞ்சி 130 ரூபா. 130 ரூபாவா பச்சை மிளகா? ஆ, லெமன் எவ்வளோண்ணா? ஸோ கிலோ 100 ரூபாவா லெமன். இது 3.5 கிலோ. பூண்டு எவ்வளோண்ணா? அந்த பூண்டுண்ணா அதுவும் 200 ரூபா தானா? இதுவும் 200 ரூபா. அந்த பூண்டு ஒரு கிலோ கொடுத்துருங்கண்ணா. அந்த பூண்டு ஒரு கிலோ கொடுத்துருங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா உதிரி, அதான் நல்ல உதிரி தான், சொத்தை கித்தெல்லாம் இல்லை. பட் 200 ரூபா, இதுவுமே வந்து 200 தான் முழுசு. ஸோ நம்ம அதே சூஸ் பண்ணியாச்சு. ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பூண்டு பார்க்க.
கோயம்பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெயில் டயர்டு டயர்ட்னஸில் இப்படி ஒரு சூப்பரான கடையை பார்ப்பேன் நான் எதிரே பார்க்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டு, அதுவும் வந்து யாருக்குமே தெரியாது இந்தமாரி ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் கோயம்பேட்டில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு தெரில, இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸுங்க எல்லாமே, ஃப்ரெஷ்ஷான பழத்தை வச்சு அவர் வந்து மில்க் ஷேக்காக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கொடுத்துட்ருக்காரு. 30 ரூபாய்க்கு வந்து நான் பனானா மில்க் ஷேக், ரெட் பனானா மில்க் ஷேக் குடித்தேன். 50 ரூபாய்க்கு வந்து அவகாடோ போட்டு கொடுத்துட்ருக்காரு. இன்னும் எல்லாமே வந்து சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்காரு. நான் ரெட் பனானா வாங்கி குடித்தோம் பாருங்கள், செம்ம திக்காக சூப்பராக இருந்தது. ஸோ 30 ரூபாய்க்கு வந்து ரெட் பனானா ஜூஸு எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக கோயம்பேடு போனீங்கன்னா ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டு தான், நான் அந்த இடத்த காட்டுறேன். அண்ணன் வந்து அவர் ஃபேஸை காட்ட வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் அந்த இடத்த காட்டுறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. கடை இந்த சைடு தான் இருக்கும். கோயம்பேட்டில் ஒரு இலை கடையில் கொஞ்சம் இலையும் வாங்கியாச்சு. இலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விலாகில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடாக கொத்தமல்லி இந்த ரேட்டுக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன ரேட்டுன்னு நான் கிச்சனில் போய் சொல்கிறேன். 120 அதை விட கம்மி. ₹140 பார்த்து சொல்லுங்க, இது போடுங்க, அதான் பார்த்து சொல்லுங்க ரேட்டு. இது போட முடியாது, 150 ரூபா கூட போடுங்க, அவ்வளோதான். 150 ரூபா மிளகா 30 ரூபா இதான் ஃபைனல் அமௌண்ட். ஃபைனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து சாச்சு. ஸோ மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது பெரிய டாஸ்க் என்னென்னா மழை வரத்துக்குள்ளே வீடுக்கு போகணும். ஸோ கிச்சன் போயிட்டு மீட் பண்ணுறேன், டாடா பாய் பாய். ஸோ கிச்சனுக்கு போகும்போதே சமையலுக்கும் டைம் ஆகிடுச்சு, அதோட கையோடு வந்து நம்ம கோழியும் வாங்கிட்டு போயாச்சு. ஸோ கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தது எல்லோரும் பார்த்துருக்கீங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வந்து எல்லா பொருளும் இறக்கி வச்சு இறக்கி வச்சு, இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சி வந்து தனியாக எடுத்து இஞ்சி மட்டும் காய் போட்டேன். கோழி பையில் திருச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இஞ்சி வந்து க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சாச்சு, அரைக்கணும். நெக்ஸ்ட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த தக்காளி, எல்லாமே கொஞ்சம் காயாக தான் இருக்குது நிறையா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா வந்து காயாக இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்து வந்து கொஞ்சம் பழமானதாக பார்த்து யூஸ் பண்ணணும். காயானதெல்லாம் லேட்டராக அடுத்தடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கிற மாரி பார்க்கணும். பரவாயில்லைங்க, இந்த வாட்டி சின்ன பெட்டியாக தான் எடுத்தேன். பட் ஆனால் வேஸ்டேஜ் நிறையா இல்லை. பெரிய பெட்டி எடுக்கும்போது நிறைய வேஸ்டேஜ் வந்துச்சு. 350 ரூபா பெட்டி மே 1 கரெக்டாக வாங்கினது. இப்போ வந்து சின்ன பெட்டி 150 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி. ஸோ தக்காளி போட்டாச்சு. புதினா கொத்தமல்லி மார்க்கெட்டில் வாங்கினது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ தெரியுங்களா, 2 ரூபா கட்டு. நம்ம வீட்டாண்டெல்லாம் எவ்வளோ 7 ரூபா 8 ரூபா விற்கிறாங்க. ஒரு இடத்துல 6 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் தராங்க. 5 ரூபான்றது ஓகே தான், 2 ரூபா கட்டு மார்க்கெட்டில் புதினா. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டு, இது வந்து ஒரு 6 கட்டு 7 கட்டு பக்கம் மொத்தமாக சேர்த்து கட்டி கொடுத்தாங்க. 35 ரூபா இந்த கொத்தமல்லி. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா. இது வந்து நான் ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நாளைக்கு வந்து 2 வாட்டி குக்கிங் டைம் இருக்குது. ஸோ
இன்றைக்கி ஒரு டைம் ஒரு வாட்டி குக்கிங் டைமுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே வெயிட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ முக்கியமாக லெமன் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 1.5 கிலோ கிட்ட பக்கம் இருக்கும். லெமன் ரேட் வந்து பயங்கரமாக இருக்குது, நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும். நான் முந்தானியத்து கூட ஒரு இந்த மாதிரி பழம் வந்து ஒரு 6-7 தான் வாங்கினேன், 68 ரூபா பில் வந்துச்சு. லோக்கல்லலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் போய் வாங்கிறது இந்த மாதிரி புதினாக்கு எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதேமாரி லெமனுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மார்க்கெட்டு போகிறது போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கினோம். ஸோ ஒன்ஸ் போயிட்டோன்னா அதுலேருந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போது இது எல்லாமே அப்படியே வீட்டுக்கு ஃப்ரிட்ஜுக்கு போகுது. சிக்கனுமே வாங்கிட்டு வந்தாச்சு, சிக்கனுமே வந்து போயிட்டு க்ளீன் பண்ண கொடுக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து டே டு டே எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கறி அப்புறம் தேவையான தயிர் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்கம் ஆக போகுது. சமையல் வந்து 4 மணிக்கெலாம் அடுப்பத்த வைக்கணும், அப்போ தான் வந்து ஒரு 6-6.5க்கெலாம் வந்து இறக்கி ஒரு 7:30க்குள்ளே கடை வந்து செட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஷாப் டைமிங் பார்த்திங்கன்னா நைட்டு 7:30 டு டில் வந்து ஒரு 11:30-12 வரையுமே இருக்கும். நம்ம கடைக்கு வந்து நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணிங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ மூலிமா நேர்லேயும் வந்து தேங்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒன் செகண்ட் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய தெரிஞ்சவங்க வந்தாங்க, நிறைய ஏரியாவிலேருந்து எல்லாரும் நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு நிறையா சஜஷன் கொடுத்தாங்க, நிறையா வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நான் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் டே டு டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நான் போடுற ஆஃபர்ஸாக இருக்கட்டும் காம்போவாக இருக்கட்டும், சாட்டர்டேலாம் பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். வீக் ஃபுல்லாகவே காம்போ கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வீக் வந்து எல்லாருக்கும் தெரியும், சிக்கன் பிரியாணி, முட்டை, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, சிக்கன் 65 3 இல்லை 4 பீஸு, அதுக்கப்புறமாட்டி மின்ட் லைம் ஜூஸ். இங்கே பாருங்கள், இதுக்குனே வந்து வாட்டர் பாட்டிலோட மூடி, இதெல்லாம் வாட்டர் பாட்டிலாம் வந்து சும்மா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம், சும்மா கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால நல்ல நல்ல பொருளாக வந்து புதுசான வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கி, லைமுமே வந்து நல்ல பழமாக நல்ல ஒரு பெரிய பழமாக வாங்கி தான் நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே எதுவுமே வந்து அடிபட்டு அழுகி அப்படி இப்படிலாம் இருக்காது. ஸோ எல்லாமே வந்து க்ளீனாக பார்த்து தான் வாங்குறது. ரேட்டு வந்து முன்ன பின்ன வந்து 4 இடத்துல விசாரித்து கேட்டு கொண்டு அப்படி பார்த்தா தான் நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறது இப்போ வரையுமே. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டான குவாலிட்டியாக ஒரு ஹோட்டல் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணுன்றதும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சேஃபாக ஹைஜீனிக்காக தான் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாலோவும் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இங்கே குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், பண்ணவுடனே கேப் போட்டுப்போம். ஸோ அங்கே சர்வ் பண்ணும்போது கேப் போட்டிருப்பேன், கையில் வந்து க்ளவ் போட்டிருப்பேன். 65 எடுத்து கொடுக்குறது பிரியாணி அடிக்கும் போது எல்லா டைமும் கையில் க்ளவ் போட்டிருப்பேன். இது எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். அது இல்லாமல் வந்து நம்ம வாட்ரு தண்ணி குடிக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஜக்கு வச்சுக்கோ ஏதாவது டம்ளர் மாதிரி வச்சுக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. நானே நிறையா ஹோட்டல்ஸில் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், டம்ளர் வச்சுருவாங்க இல்லையா, அந்த டம்ளர் க்ளீனாகவும் இருக்காது. க்ளீனாக இருந்தாலுமே யாராவது தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு வச்சுட்டு போயிருப்பாங்க, அது கழுவுனாங்களா என்னன்னே தெரியாது, நமக்கு திருப்பி வைப்பாங்க. இது இல்லாமல் நிறையா ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னா சின்ன குழந்தைங்களா சின்ன பசங்களாம் வந்து சப்பியே கொடுப்பாங்க. நானே நிறைய டைம் சப்பி தான் குடிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் நிறைய பசங்க வந்து சப்பி குடிப்பாங்க. ஸோ அந்த டம்ளர்ஸ் எல்லாமே வந்து அப்படி ஜக்கு வச்சுருவாங்க, ஜக்குமே வந்து ப்ராப்பராக ஒரு 2-3 பேர் கை வச்சா எப்படி இருக்கும் பாருங்களேன், அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வருவாங்க, கை கழுவிட்டு வந்துட்டு அவங்க வாஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜக்கில் வந்து எந்த கரையும் இருக்காது. தெரியாமல் அங்கே இங்கேன்னு சின்ன சின்னதாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது நம்ம ஜக்கு திருப்பி பிடிச்சி எடுக்கும் போது அங்கே வந்து கரை வந்து அப்படியே படிஞ்சிருக்கும், அது அவங்களுக்குமே தெரியாது. நெக்ஸ்ட்டு
அடுத்த ஆள் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எடுக்கும் போது தான் அந்த இது வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம கப்பு தான் கொடுக்கணும், இதுக்கு ஒரு காஸ்ட் வந்து போது தான் கப்பு கொடுக்கணும். அதுவுமே வந்து பயோ கப், நார்மல் கப்பே இருக்குது, 100 பீஸ் வாங்கிடலாம். பட் இந்த கப்பு வந்து ஒரு 70 பீஸ் தான் வாங்க முடியும் அந்த ரேட்டுக்கு. ஸோ 30 கப்புக்கு பக்கம் நமக்கு வந்து அதுக்கே இதுக்கும் அதுக்குமே டிஃப்ரென்ஸ் வருது, ஓகேங்களா? ஸோ இதை தான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன், டைம் வேறு போயிட்டு இருக்கு. ஸோ உடனே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகே? என்ன ஆரம்பிக்கலாமா? எல்லா வேலையும் முடிச்சு எல்லாமே வந்து ட்ரைசைக்கிள் வண்டியிலையும் ஏற்றியாச்சு. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரைசைக்கிள் அண்ணன் வந்து இப்போலாம் வரவே மாட்டேங்கிறாரு, ட்ரைசைக்கிளையும் நம்மளே எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. டெய்லி 100 ரூபா நம்ம எடுத்துகிட்டு போனால், அவர் வந்தால் 250 ரூபா. ஸோ ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்மளோட வண்டி செட்டப்பு இப்படி தான். ஸோ வண்டியில் வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து லோடு ஏற்றியாச்சு. பின்னாடி காம்போவோட ஜூஸோட ஐஸ் பாக்ஸு. ஸோ கிளம்பலாம். ஸோ வெல்கம் சார், சாப்பிடவா பார்சலா சார்? சாப்பிட, ஓகே சார். சரிதாங்க சார், தேங்க்யூ சார். இப்படி உட்காந்து உட்காந்து சாப்பிடுங்க சார். ஓ, அங்கே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், கடை வந்து க்ளோசிங் டைமு, பிரியாணி நானே தான் சாப்பிட்றேன், நானே போட்டு நானே சாப்பிட்றேன். என்னோட டின்னர் டைம் இது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து கடவுள் தான், கடவுளோட வேலைகள் தான். ஸோ சின்ன அடிப்பட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நல்ல நல்ல பொருட்களாக நல்ல நல்ல ரேட்டு கிடைச்சதாக இருக்கட்டும், இன்றைக்கி நல்லபடியாக டே முடிஞ்சதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கடவுளோட அருள் தான். ஸோ
இன்னைக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டார்டிங்லாம் நம்ம பிரியாணி இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து பிரியாணி பண்ணியிருக்கோம். பிரியாணி பற்றி நம்மளே ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன், பிரியாணி ரிவ்யூலாம் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸு, வீக்லி ஆஃபர்ஸ் இருக்குது, வீக்கெண்ட் ஆஃபர்ஸ், சாட்டர்டே ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய பிளானிங்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக மாட்டீங்க. நல்ல பொருள், நல்ல தரமான பொருள், நல்ல ஒரு ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இந்த விஐபி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. எல்லாருமே வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் போரூர் டு கிண்டி போகிற ரோட்டில் ராமாபுரத்தில் டிஎல்எஃப்க்கு முன்னாடியே, ஃபார்ம் ஷோருக்கு முன்னாடியே நம்ம கடை வந்து வந்துடும். ஸோ இன்னும் பேனர்லாம் பிளானிங் இருக்குது, நாளைக்கெல்லாம் பேனர்லாம் வந்து கட்டப்போம். அதையும் வந்து வீடியோ எடுக்கிறேன். அண்டு நாளைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது, அதுவும் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் அப்படி வீடியோஸ் வரும். அந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், இப்போ ரிவீல் பண்ண முடியும், ரிவீல் பண்ணணும்னு தோணுது, பட் ரிவீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட கடை இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஆஃபர்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை 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 பை.